குட் மார்னிங் டு ஆல். தேர்ட் ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் நம்ம ஃபேமிலிங்கிற லெசனை பார்த்துட்டு வரோம். அதில் லாஸ்ட்டாக அவர் ஃபேமிலி அதை பற்றி நம்ம பார்த்தோம். அதில் நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுத்துருந்தேன் லாஸ்ட் வீக், அதை நீங்கள் செஞ்சுருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ரிலேஷன்ஸ், உறவு முறைகளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரிலேஷன்ஸ்னால் உறவு முறை, ரிலேஷன்னா உறவு முறை, ரிலேஷன்ஸ்னால் உறவு முறைகள். அதில் ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஒன்று வந்து மேட்டர்னல் ரிலேஷன்ஸ், இன்னொன்று பேட்டர்னல் ரிலேஷன்ஸ். மேட்டர்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா ரிலேஷன்ஸ் த்ரூ அவர் மதர் ஆர் கால்டு மேட்டர்னல் ரிலேஷன்ஸ். தாயின் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய சொந்த பந்தங்கள், அதாவது அம்மாவுடைய அப்பா அம்மா, அம்மாவோட கூட பிறந்தவங்க, இவங்களையெல்லாம் நம்ம என்னன்னு சொல்கிறோம், மேட்டர்னல் ரிலேஷன்ஸ். அடுத்தது பேட்டர்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னா ரிலேஷன்ஸ் த்ரூ அவர் ஃபாதர் ஆர் கால்டு பேட்டர்னல் ரிலேஷன்ஸ். அப்பா வழியில் நமக்கு கிடைக்கக்கூடிய சொந்தங்கள் எல்லாமே பேட்டர்னல் ரிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்டிவிட்டி லெட்டர்ஸ் ரைட், இந்த ஆக்டிவிட்டி இப்போ நீங்கள் தான் செய்ய போகிறீங்க, அடுத்த கிளாஸ்க்கு வரும்பொழுது நீங்கள் இதை செஞ்சுட்டு வாங்க. லிஸ்ட் அவுட் த நேம்ஸ் ஆஃப் யுவர் மேட்டர்னல் ரிலேஷன்ஸ் அண்ட் பேட்டர்னல் ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் யுவர் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா அதில் மேட்டர்னல் ரிலேட்டிவ்ஸ், மை பேட்டர்னல் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. மை மேட்டர்னல் ரிலேட்டிவ்ஸ் அப்படின்னா உங்களுடைய அம்மா கூட பிறந்தவங்க, அம்மாவுடைய அப்பா அம்மா, அவங்க பேரெல்லாம் அதில் எழுதிட்டு வரீங்க. அதே மாதிரி மை பேட்டர்னல் ரிலேட்டிவ்ஸ்னால் உங்கள் அப்பா கூட பிறந்தவங்க, அப்பாவுடைய அப்பா அம்மா, அவங்களுடைய நேமெல்லாம் அந்த கீழே எத்தனை டேஷ் கொடுத்துருக்காங்க, 1, 2, 3, 4, 5, 6 டேஷ் கொடுத்துருக்காங்க. இந்த 6 டேஷ்லேயும் நீங்கள் என்ன செய்யுங்க, ஃபில் பண்ணிவிட்டு வரீங்க. நெக்ஸ்ட்டு கிளாஸ்க்கு வரும்பொழுது அதை நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு வந்தால் போதும். இப்போ அடுத்தது நம்ம ஃபேமிலி, ஃபேமிலிஸுடைய டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலியை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் ஃபேமிலிஸ், ஃபேமிலிஸை மூணாக பிரிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு ஸ்மால் ஃபேமிலி, செகண்ட் ஒன் லார்ஜ் ஃபேமிலி, அண்ட் தேர்ட் ஒன் ஜாயின்ட் ஃபேமிலி. ஸ்மால் ஃபேமிலினா சிறிய குடும்பம், லார்ஜ் ஃபேமிலினா கொஞ்சம் பெரிய குடும்பம், ஜாயின்ட் ஃபேமிலினா கூட்டு குடும்பம். வாட் யூ சி இந்த பிக்சர்ஸ் கிவன் அப்போ, அவங்க மேலே மூணு படம் கொடுத்துருக்காங்க, மூணு படத்துலையும் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபேமிலியில் அப்பா அம்மா குழந்தைங்க மட்டும் இருக்காங்க. செகண்ட் ஃபேமிலி பிக்சரில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா நிறையா குழந்தைங்க இருக்காங்க. தேர்ட் ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா மட்டும் இல்லை, அவங்களுடைய அப்பா அம்மா, சித்தப்பா சித்தி பாட்டி இப்போ நிறைய பேர் இருக்காங்க. அதை அப்போ என்ன சொல்கிறோம், அதை ஜாயின்ட் ஃபேமிலிங்கிறோம். இப்போ ஃபஸ்ட்டு பார்க்குறோம் இந்த ஃபஸ்ட்டு பிக்சர், ஒன்லி மதர் ஃபாதர் அண்ட் சில்ட்ரன் ஆர் சீன். தீஸ் டைப் ஆஃப் ஃபேமிலி இஸ் கால்ட் ஏ ஸ்மால் ஃபேமிலி ஆர் ஏ நியூக்ளியர் ஃபேமிலி. அதாவது பார்த்திங்கன்னா அப்பா அம்மா குழந்தைகள் இருக்கிறத மாத்திரம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா ஸ்மால் ஃபேமிலி, அதாவது சிறிய குடும்பம், அதை நியூக்ளியர் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், த ஃபேமிலி ஈஸ் த ஃபேமிலி இன் த செகண்ட் பிக்சர் ஹேவிங் ஃபாதர் மதர் அண்ட் மோர் தென் டூ சில்ட்ரன். தீஸ் டைப் ஆஃப் ஃபேமிலி இஸ் கால்டு லார்ஜ் ஃபேமிலி ஆர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி. பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா இரண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் சேர்ந்த அந்த குடும்பத்தை என்னன்னு சொல்கிறோம், பெரிய குடும்பம், அதான் லார்ஜ் ஃபேமிலி ஆர் எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது தேர்ட் ஒன், தேர்ட் பிக்சரை பாருங்கள். த ஃபேமிலி இன் தேர்ட் பிக்சர் இஸ் வெரி பிக், ரொம்ப பெரிய குடும்பம். வி கேன் சி த 2 or 3 ஜெனரேஷன்ஸ் லீவ் டுகெதர், மூன்று தலைமுறைகள் அதில் இருக்காங்க. அதாவது ஒரு தலைமுறைங்கிறது 33 வருஷங்கள்னு தமிழில் சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இப்போ தாத்தா பாட்டி அவங்களுடைய பிள்ளைங்க அவங்களுடைய பிள்ளைங்க, இப்போ தாத்தா பாட்டியுடைய பேர பிள்ளைகள் வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா அதெல்லாம் சேர்ந்தது என்னன்னு சொல்கிறாங்க, ஜாயின்ட் ஃபேமிலி. தீஸ் டைப் ஆஃப் ஃபேமிலி ஈஸ் கால்டு ஏ ஜாயின்ட் ஃபேமிலி அப்படின்னு சொல்கிறாங்க. திங்க், ஹாவ் யூ சீன் ஃபேமிலிஸ் வித் 2 or 3 ஜெனரேஷன்ஸ் லிவிங் டுகெதர் இன் யுவர் ஏரியா? இதே மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி, அதாவது மூணு ஜெனரேஷன் உள்ள ஃபேமிலி உங்கள் ஏரியாவில் உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்களா அப்படிங்கிறத சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. அது மாதிரி யாராவது இருக்காங்களா, இருந்தாங்கன்னா அவங்கள நீங்கள் குறித்து வச்சுக்கலாம். இந்த காலத்தில் ஜாயின்ட் ஃபேமிலியாக இருக்கிறது பெரிய விஷயம். நெக்ஸ்ட், அடுத்த டாபிக் ஸ்பெஷல் வேல்யூஸ் ஆஃப் த ஃபேமிலி, அதாவது குடும்பத்தினுடைய சிறப்பு மதிப்புகள் என்ன அப்படின்னா, ஃபேமிலி ஃபுல்ஃபில் அவர் பேசிக் நீட்ஸ் லைக் ஃபுட், க்ளோத்திங் அண்டு ஷெல்டர். நமக்கு தேவையான உணவு, ட்ரெஸ்ஸு, நம்ம தங்குற இடம் எல்லாத்தையும் கொடுக்கறது யார், நம்மளுடைய குடும்பம் தான், நம்ம ஃபேமிலி தான் நமக்கு நம்மளுடைய தேவைகளை நிறைவு செய்யுது. அப்பா அம்மா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு சம்பாரித்து நமக்கு தேவையான எல்லாத்தையுமே, நமக்கு தேவையான ட்ரெஸ்ஸு, நமக்கு தேவையான உணவு, நம்ம தங்குறதுக்கான இடம் எல்லாத்தையும் நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க தான் நமக்கு கொடுக்குறாங்க. ஃபேமிலி இஸ் த ஃபஸ்ட் ஸ்கூல் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் அண்டு மாரல் க்ரோத் ஆஃப் ஏ பர்சன். ஒரு தனி நபர், இப்போ ஒரு குழந்தைய எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு குடும்பத்தில் அந்த குழந்தை பிறக்கிறதுலேருந்து அதனுடைய அறிவு சார்ந்த வளர்ச்சிக்கும் உடல் சார்ந்த வளர்ச்சிக்கும் குடும்பத்தில் உள்ளவங்க தான் காரணம். அப்பா அம்மா சின்ன வயசுலேருந்து நல்ல சாப்பாடு கொடுப்பாங்க, அம்மாவும் அப்பாவும் நல்ல நல்ல விஷயங்கள்லாம், குட்டி குட்டி விஷயங்கள்லாம் சொல்லி கொடுப்பாங்க. இப்போ இதெல்லாம் எங்கேருந்து நமக்கு உருவாகுது அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்திலேருந்து. தேர் ஆர் சிவரல் வேல்யூஸ்
தட் பைண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ் டுகெதர். நிறைய மதிப்புகள் குடும்பத்திலேருந்து நமக்கு கிடைக்கும். சச் வேல்யூஸ் ஆர் கொஞ்சம் அவங்க கொடுத்துருக்காங்க. என்னென்னா லவ் அண்ட் அஃபெக்ஷன், அதாவது அன்பும் ஆதரவும், அன்பும் ஆதரவும். குடும்பத்தில் உள்ளவங்க அன்பும் ஆதரவும், சின்ன குழந்தைங்க மேலே ரொம்ப அன்பாக இருந்தால் அந்த குழந்தைகள் அப்பா அம்மா மேலே யார் அன்பாக இருக்காங்களோ அவங்க மேலே அந்த குழந்தைகள் என்ன செய்வாங்க, ரொம்ப பாசமாக இருப்பாங்க. அடுத்தது ரெஸ்பெக்ட், மரியாதை, உரிய மரியாதை, பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படிங்கிறத ஃபேமிலியில் தான் சொல்லி கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு, உங்களுக்கு ஒரு பாதுகாப்பே நமக்கு என்னது, குடும்பம் தான். ஷேரிங், பகிர்வு, பார்த்திங்கன்னா அண்ணங்கிட்ட தம்பிக்கும் கொஞ்சம் கொடுறா அப்படின்னு அந்த பகிர்தல்ங்கிற ஒரு உணர்வு, அந்த குணத்தை சின்ன வயசுலேயே சொல்லி கொடுக்குறாங்க அப்பாவும் அம்மாவும். அந்த பகிர்வு அப்படிங்கிறது, அந்த ஷேரிங்கிறது சின்ன வயசுலேயே இருக்குது. அடுத்த ஆக்டிவிட்டி பார்த்திங்கன்னா ஒரு ஆக்டிவிட்டி கொடுத்துருக்குறாங்க. லெட்டர்ஸ் ரைட், லிஸ்ட் அவுட் த அதர் வேல்யூஸ் தட் பைண்ட் த ஃபேமிலி மெம்பர்ஸ் டுகெதர். அதே மாதிரி இன்னும் அதர் வேல்யூஸ் வேறு ஏதாவது குடும்பத்துக்குன்னு சில சிறந்த மதிப்புகள் இருக்கா அப்படின்னா, ஃபஸ்ட்டு டாலரன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாலரன்ஸ்னால் சகிப்புத்தன்மை, பொறுத்துக்கிறது. அது மாதிரி இன்னும் ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச வேல்யூஸ், ஃபேமிலி வேல்யூஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் நெக்ஸ்ட் கிளாஸ்க்கு வரும்போது எழுதிட்டு வாங்க. இதுவரையும் ரீட் பண்ணி பார்த்துட்டு வாங்க. தேங்க்யூ.